சதா நேரமும் உங்கள் குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பி ஜஅல்லி முகீமஸ் ஸலா வ மின் ஜுர்ரியத்தி, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய வாரிசுகளையும் தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கிவை. இன்று பிள்ளை தொழுவான், மன கணவன் தொழமாட்டான், கணவன் தொழுவான், மனைவி தொழமாட்டாள், இதுவெல்லாம் முஸ்லீம் குடும்பமே கிடையாது. கணவன் தொழுது மனைவி தொழவில்லை என்றால் இது முஸ்லீம் குடும்பம் கிடையாது. வேண்டும் என்று கணவன் தொழுகையை விட்டால் அவன் காஃபிர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பாடாக. வேண்டும் என்று விட்டால், மறதியிலே தவறிகளை விட்டால் அவர் பது பாவம் அது தௌபாவின் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும். தொழுகை இல்லாத கணவர்கள் இந்த தொழுகையுடைய மனைவிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பெற்றோர்களால். பிள்ளைகள் தொழாமல் இருக்கிறார்கள், கவலை இல்லாமல் முஸ்லீம் பெண்களான ஆண்களும் பெண்களும் வாழ்கிறார்கள். இந்த வயசுலேயே காலையில் 4 மணிக்கு எழுஞ்சு இவன் பணியில் போய் தொழுகணுமா? 10th exam இருக்கு, இவன்லாம் தொழுக போனால் என்னாகும்? பரிசு குழந்த பேருமே இல்லல்லா. உனக்கு உங்களுடைய பிள்ளைக்கு உலகத்தை காட்டி வளர்க்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைக்கு உலகம் மட்டும் போதும் என்று மறுமையை மறக்க வைக்கிறீர்களா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் இல்லை, உங்களுடைய 10th exam 12th exam தான் மிகப்பெரியது என்பதை உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா? இந்த பிள்ளை எதை நோக்கி செல்லும் வளர்ந்ததற்கு பிறகு? துஆ துஆ செய்யுங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் ஈமான் கொண்டவர்களே நரக நெருப்பிலிருந்து பாதுகாருங்கள். கடமை, உங்கள் மனைவியை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பது உங்களுடைய கடமை, உங்களுடைய பிள்ளைகளை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பது உங்களுடைய கடமை. 10th exam 12th exam அல்லது உலகத்தில் மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யும் அளவிற்கோ உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பது உங்களுக்கு தேவையாக இருக்கலாம், உங்கள் மீது கடமை கிடையாது. நாளை மறுமையில் அல்ல உங்களுடைய பிள்ளையை இன்ஜினியர் படிக்க வைத்தீர்களா என்று கேட்பாடா? டாக்டர் படிக்க வைத்தீர்களா என்று கேட்பாடா? உங்களுடைய பிள்ளைக்கு மார்க்கத்தை கொடுத்தாயா? நரகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய காரியங்களை கற்றுக் கொடுத்தாயா? உன்னுடைய பெண்ணுக்கு ஹிஜாபை கற்றுக் கொடுத்தாயா? உன்னுடைய பெண்ணுக்கு ஒரு ஆணிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்ற முறையை கற்றுக் கொடுத்தாயா? இன்னைக்கு வீட்டில் உட்கார்ந்துட்டு ஆணும் பொண்ணும் அவங்களுடைய தந்தையும் தாயும் பிள்ளைகளும் சேர்ந்து எதை பார்க்கறாங்க? நாடகம், சீரியல், லா இலாஹ இல்லல்லாஹ். கேவலம் முஸ்லிம் சமூகம் கேவலம். தனக்கு முன்னால் தன்னுடைய மனைவி ஒரு அந்நிய ஆணை டிவியிலே பார்க்கிறாள், கணவனுக்கு உணர்வில்லை. ஒரு மனைவி, ஒரு கணவன் பார்க்கிறான் தன்னை தவிர இன்னொரு பெண்ணை. நேரடியாக பார்த்தால் தான் தவறா? டிவியிலே பார்த்தால் தவறு கிடையாதா? தவறு கிடையாதா? என்ன விளக்கம்? பிள்ளைக்கு பார்க்க கொடுக்கிறார்கள். உன் பிள்ளை ஒரு ஆணை தெருவிலே பார்த்து சென்றால் சம்மதிப்பார்களா? அந்த பெற்றோர்கள் டிவியிலே பார்த்தால் சம்மதிக்கிறார்கள். அப்படி பார்க்கவிட்டால் அவனை போன்று திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு வாலிபனை காதலிக்க அவன் என்ன செய்வார்? என்ன செய்வார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான்.